are watching cinemaplusnews.com. And we also have the lovely packet of brew instant. So, அதனால நாம பண்ண போறது இன்ஸ்டன்ட் காபி. இன்ஸ்டன்ட் காபி பண்றதுனால நிறைய பேர் வீட்டுல தப்பு பண்ணுவீங்கன்னு தெரியும். நம்மளே நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம். பட் இதுல ஓகே, ஸோ அவங்க செய்ய போறது இன்ஸ்டன்ட் காபி. ஸோ ஒன்ஸ் வி சே ஸ்டார்ட், அவங்க காபி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி கேன் வி ஹேவ் எ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் தெம் ப்ளீஸ் ஃபார் தி காபி சேலஞ்ச். அண்ட் உங்க ஃபேவரட் ஸ்டாரோ யாருக்கும் அவங்களுக்கு நீங்கள் சேர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் அவங்க தே கிவ் ஆஃப் தி பெஸ்ட். ஹியர் வி கோ, ரெடி செட் அண்ட் ஸ்டார்ட். காஃபி பெர்ஃபெக்ட் அப்படின்றாங்க. ஓகே, யார் டேஸ்ட் பண்ண போறா அப்படிங்கறத பாப்போம். வீல்ல வி ஜஸ்ட் ரேண்டம்லி சூஸ் சம் வீ டு டேஸ்ட் இட். அதாவது காஃபி முக்காவது பேருக்கு தெரியும். யா, கேன் யூ ஹேவ் திஸ் யங் லேடி ஹியர் ப்ளீஸ். யெஸ் சார், யா, கேன் யூ ஹேவ் யூ கமிங் ஓவர் டு கொஞ்சம் வாங்க டு டேஸ்ட் தி காஃபி. காஃபி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. ஓகே, ரெண்டும் நல்லா இல்லைண்ணா. அவன் ரெண்டும் நல்லா இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை போடணும் காஃபி, அவ்வளோதான், வேற இல்லை. காஃபி நல்லா இருந்த வரைக்கும் போட்டுட்டே இருக்கணும். ஓகே, எனிவே ஐம் ஷுர் தட்ஸ் ஒன் கிளியர். யா, ஓகே, அவங்களுடைய ஸ்காஜினுடைய காஃபி ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல். என்ன காஃபி தானே டேஸ்ட் பண்ணுறீங்க? ஓ, ப்ரொஃபஷனலாக பண்ணுற மாதிரி இருக்குது காஃபி டேஸ்டி. ஓகே, ஸோ ஹூஸ் த வின்னர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் காண்டெஸ்ட்? ஃபில்டர் காஃபி மாதிரி. ஆல்ரைட், ஐ மேக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் திஸ் காஜல் ஹூ கெட்ஸ் டு வின் திஸ் லவ்லி காஃபி சேலஞ்ச். என்னங்க கைதட்டலையே காணும். கொஞ்சம் காஃபி போட்டவங்களுக்கு, காஃபி டேஸ்ட் பண்ணவங்களுக்கு, காம்பீட் பண்ணவங்களுக்கு இனிமேல் சண்டை ஆரம்பிக்க போகுது தான். அது எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா அந்த மாதிரி தெரியுங்க. ஓகே, ஸோ த வேர்டிக்ட் இஸ் அவுட், டூ மச் ஆஃப் காஃபி பவுடர். எஸ், ஹூ இன் யுவர் லைஃப் makes the best coffee according to you? My mom. So, she makes everything the best, but her coffee is delicious. Okay, so avanga amma da best coffee pandranga nanga. Okay, and how about you? She chikala kelvi yaar peru sonna enna prachana varum theriyum,
பட் அம்மாவுக்கு வந்து காஃபி பயங்கரமான ஃபேன். அந்த காஃபி ப்ரிப்பரேஷனுக்கே வந்து அவங்க நிறைய டைம் எடுத்துக்குவாங்க, லைஃப்பில் நிறைய டைம் அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால் அம்மானே. ஓகே, வெரி குட். அதே ஸோ போத் ரெண்டு பேர்த்துக்கும் ஆன்சர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, அம்மா தான் பெஸ்ட் காஃபி அப்படின்னு. இப்போ காஃபினாலே காலேஜிலேருந்து ஸ்கூல்லேருந்து எல்லா சமயத்துலையுமே வந்துட்டு காஃபி இஸ் சொடப்பா இட் அசோசியேட்ஸ் அசோசியேட்ஸ் மெமரிஸ், கிரேட் மெமரிஸ். ஒன்ஸ் அகேன் நவ் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் ஐ ஸ்டார்ட் வித் ஜென்டில்மேன் அண்ட் ஒன் மெமரி வித் காஃபி யூ வில் நெவர் ஃபர்கெட். காஃபி குடிக்கும் போது மறக்க முடியாத ஒரு அனுபவம், ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ எங்கள் அப்பா காஃபியே குடிக்க மாட்டார், எங்கள் அம்மா காஃபி குடிப்பாங்க. அதனால் வந்து ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வரும், பசங்களை காஃபி குடிக்க அளவு பண்ணுறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வரும். எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக எல்லாம் குடிக்கூடாது அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து அவங்க ரெகுலராக குடிக்கிறது இல்லை, எங்கள் அப்பா குடிப்பாரு நான் குடிக்கிறேன் எங்கள் அம்மா குடிக்கிறாங்க ஏன் குடி குடிக்கூடாதுன்னு பிரச்சனை வரும். ஸோ சின்ன வயசில் வந்து அம்மா குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட வாங்கி ஒரு சிப்ஸ் குடிக்கிறது இருக்குல்ல அப்பாவுக்கு தெரியாமல், அது மறக்கவே முடியாது. ஓகே, how about you, now one memory associated with coffee which you will so I have too many memories associated with coffee. It's not just one memory. I hanging out with my friends over coffee, meeting people over coffee, having important discussions over coffee. I think the most memorable time for me from all of these would be the times I've spent with my sister and with my cousins bonding and chilling over coffee. Okay, so fundamentally we are talking about more amount of bonding and memories associated with bonding, right? Okay, adanal so adanudaiya ondri pona oru coffee anubhavangal idu konja sikkalanadhu ama anal idana audience ku kekkuradhu konja rusigaramaa irukum. One person from the film industry that you would like to go on a coffee date with, industry la irundhu இப்போ ஃபஸ்ட்டு அவங்க கேட்கலாம். இல்லை இல்லை அவங்க தான் கேட்குறேன், அவங்க தான் கேட்குறேன். ஓகே, அவங்ககிட்ட முதல்ல கேட்டு அவர் உங்ககிட்ட வருவோம். சரி, ஓகே. ஸோ ஒன் பர்சன் ஃப்ரம் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி யூ வுட் லைக் டு கோ ஆன் அ காஃபி டேட். Does it have to be only one person? Can I not go on several dates with several people? Do I have to choose only one person? Okay, I'll tell you what. We'll leave it to the audience. Do you want several? There are many people who are worth it for them. No, no, I can't hear you. I need a little one. Only one, right? Okay, they want one. The best. Okay, so I would want to go on a coffee date with Mr. Nagarjuna. Nagarjuna. Nagarjuna, all right. Okay, thank you very much. And உங்களுக்கு எப்படி? Actually, எனக்கு வந்து பரானக்கு ரொம்ப பிடிக்கும். பரானக்தர் வந்து ரொம்ப. ஓகே, பரானக் அவர் டைரக்டராக இருக்காரு, அப்புறம் ஆக்டராக இருக்காரு, ஜக்லிங் ஸோ மெனி திங்ஸ், ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காரு. அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனி பற்றி நிறையா லிஸ்னிங், அதாவது எப்படி வந்து ஒரு படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, 6 months ப்ரீ ப்ரொடக்ஷன், ரிகரஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஷூட்டிங் டைம் ரொம்ப கம்மி, அவ்வளோ பிளானிங் பண்ணணும். எனக்கு இன்ஃபேக்ட் அவரோட ஃபஸ்ட் படம் துச்சாத்தை பற்றி ரவிகேஷன் நிறையா பேசியிருக்காரு. ஹவு தி ஸோ ப்ரிப்பேர்ட், இந்த வருஷம் நடக்கிற ஷூட்டிங் நடக்க போகுதுன்னா இந்த நவம்பரில் என்ன மாதிரி வெதர் இருக்கும், ஒரு இடத்துல அங்கே என்ன மாதிரி மெட்டீரியல் கிடைக்கும் அப்படிங்கிற ரிசர்ச்சை போன வருஷமே பண்ணி வச்சிருப்போம். ஸோ ரியலி வாண்ட் டு ஹேவ் அ காஃபி டேட் வித் அ கை, பட் ஐ ரியலி வாண்ட் டு நோ அபவுட் ஹிஸ் சீக்ரெட்ஸ் அபவுட் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் ப்ரொடக்ஷன். வெரி இன்க்யூசிட்டிவ், நிஜமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஓகே, காஃபியில் வந்து காஃபி குடிச்சிட்டு பேசும்போதே மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லோரும் நிறைய பேர் லெட்ஸ் டாக் ஓவர் காஃபின்னு சொல்கிறதே எனக்காக தான். ஸோ தட் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம், கொஞ்சம் நிறையா பேசலாம் அப்படின்றதுக்கு. இது ஐ சப்போஸ் தேர்ஸ் ரீசன் ஃபார் இட், ஏன்னா காஃபி வந்துட்டு சூடாக குடிக்கணும். சூடாக குடிக்கிற காஃபி அஃப்கோர்ஸ் இப்போ கோல்ட் காஃபி நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, பட் சூடாக குடிக்கிற காஃபிக்கு இருக்கிற மவுசே தனி. ஒன் டைம் சேஸ் வென் காஃபி இஸ் ஹாட், ஆல்ரைட், வென் இட்ஸ் வார்ம் அண்ட் இட்ஸ் ஹாட். விஷுவலாக மீட்டிங்னா வந்து முதல்ல ஒரு வெள்ளக்காரன் கற்றுக்கிட்டது ஒரு ஒரு விஸ்கியோடையோ ஒரு தோடையோ இருக்கிறது வராமல் காஃபியோடு இருக்கிறது ஹெல்த்தியாக தான் இருக்குது டெஃபினட்டாக. ஆஃப்டர் 6 உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அது இல்லாமல் ஹேவிங் அ ஹெல்தி மீட்டிங் ஓவர் காஃபி ஐ திங்க் இட்ஸ் அ மச் ஹெல்தியர் ஆப்ஷன் ரெண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது. ஓகே, நல்ல ஒரு விஷயம். நவ் ஹியர் வில் அகைன் ஸ்டார்ட் வித் லேடி ஹியர் அண்ட் அக்கார்டிங் டு யூ யூ நோ காஃபி இஸ் பெஸ்ட் ஹேட் ஹாட். ஸோ அக்கார்டிங் டு யூ
who is, I mean, we'll go both genders this time. Who, according to you, is as hot as brew? Me. Oh. By the way, I was like anyone else. Okay, right. That's confidence. We all of those people. And we both are lost brew. So it's us. All right. Okay, so you consider yourself as hot as coffee. Why not? Why not? Yeah, I mean, that's confidence for you. Big round of applause, people, for a very confident answer. And nice to know. And neenga yaarayavadhu, or let me put it this way. Ungala yaarayavadhu coffee date ku koopidraanga. வாங்க காஃபி அடிப்போம்னு ஒரு காஃபி டே அப்படின்னு உங்களை யாராவது கூப்பிட்டாங்க. What I'm asking is, has anybody called you out for a coffee date? இவ்வளோ பேர் பத்திரிக்கை அங்கே வச்சுட்டு கேட்டுருவேன் அப்படின்னு இல்லை. ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கிறப்ப அந்த காஃபி கல்ச்சர் வரல, இந்த காஃபி ஹவுஸ் கல்ச்சர் வரல, அதனால வந்து டீ சாப்பிட தான் கூப்பிட்டாங்க. பட் இட்ஸ் நைஸ் இப்போ நிறையா வி ஹேவ் லாட் ஆஃப் மீட்டிங் ஓவர் காஃபி. கதை கேட்குறதுமே சரி, நரேஷனுமே ஹேப்பன்ஸ் ஓவர் காஃபி சம்டைம்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிற விஷயங்கள் நிறைய காஃபி இருக்கும். ஸோ நிறைய டைரக்டர்ஸ் காஃபி மீட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா கேட்குறீங்க? ரொம்ப போர் அடிக்குது. இல்லை 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 இல்லை, ரொம்ப ஜனரஞ்சகமான ஸோ வாட் அபவுட் யூ மேம், வாட்ஸ் யுவர் ஆன்சர் ஆன் திஸ் ஒன்? ஹேவ் யூ ஹவ் மெனி டைம்ஸ் ஆர் ஹேவ் யூ பீன் எவர் ஆஸ்க்ட் அவுட் ஆன் காஃபி டேட்? Of course, we've all been asked out on coffee dates, but I've never had the time, unfortunately, to go on a coffee date with somebody. But like Karthi very rightly said, I also have most of my narrations, most of my meetings over coffee. I meet my friends over coffee. So I think our culture and our life has become in such a way where everything revolves around a cup of coffee now. Coffee illa ipo irukka mudiyadhu appingra oru சூழ்நிலை வந்தாச்சு. இது மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் வி கெட், இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும் போது வி கெட் லாட் ஆஃப் காஃபி திங்க். யாருக்குமே சொல்லாத விஷயம் சொல்லுங்க, யாருக்குமே சொல்லாத விஷயம் இப்படி உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா யூ ஹேவ் டு டூ தட் நோ, பிகாஸ் திஸ் இஸ் அபவுட் ஸ்பின்னிங் தி பீன்ஸ், காஃபி பீன்ஸ். அதாவது உங்களை பற்றியே இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்ன நினைக்கிறேன். பட் ஆக்சுவலாக நான் அமெரிக்காவில் வந்து போலீஸ் நான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யாருக்கும் நான் சொன்னதில்லை. ஆக்சுவலாக ஓவர் ஸ்பீடிங்க்கு வந்து ஃபைன்லாம் போடுவாங்க. ஃபைன் போட்டால் கையில் இருந்து காசு கட்டிட்டா கட்டிட்டா விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அவ்வளோலாம் காசு கிடையாது. அந்த பர்டிகுலர் போலீஸ் ஆஃபீஸருக்கு என் மூஞ்சி பிடிக்கணும்னு தெரியல, கிட்டத்தட்ட $200 ஃபைன் போட்டார். நார்மலாக $60 தான் ஃபைன் போடுவாங்க. $200 எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கையில் வச்சுக்க மாட்டோம், அதிகபட்சம் $10 இருக்கும். ஸோ நீ ஃபைன் கட்டலன்னா இது அப்போ சிட்டு ஜெயில்னு சொன்னாங்க. அது அமெரிக்கன் ஜெயில் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நல்லா பயம் வந்துச்சு. இல்லை நான் உடனே கொண்டு வரேன்னு சொன்னாங்க, அதான் முடியும் வந்து உள்ள உட்காருங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க காட்டு ஏடிஎம்ல போய் காசுலாம் எடுத்துட்டு வந்து எனக்காக காசு கட்டி நைட்டு தங்காம வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா கூட சொல்லலை, இனிமேல் தெரியும். இதெல்லாம் சொல்ல முடியுமா? ஆமாம், ஆனா இப்ப சொல்லும் போது ஸ்டைலா இருக்கு, அப்ப சொல்லும் போது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஸ்டோரி சம்திங் தட் பீப்பிள் டோன்ட் ஆல்ரெடி நோ அபவுட் மீ. ஐ லவ் அட்வென்ச்சர் ஸ்பாட்ஸ். So I love deep sea diving and I love skydiving and I try to do one adventure sport a year, maybe that, and that I'm a fabulous cook. இதெல்லாம் சாப்பிட்டவங்க சொல்லுங்க, நல்ல கோக். என்ன பரிசு கொடுக்க போறோம், என்ன கேட்டாங்க, what did you ask for? ஏன்னா ஒவ்வொரு பரிசு பின்னாடி ஒரு கதை இருக்கும், ஒரு சின்னது. அவங்க வார்த்தையிலேயே அவங்களையே கேட்போம், அவங்க எதுக்காக இந்த பரிசு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. என்ன ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் கேட்குறோம். என் ஹஸ்பண்ட் வந்து டெய்லி வேலைக்கு போகிறதுல பஸ்ஸில் போவார், அதை நான் அவருக்கு வந்து ஒரு பெப் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ப்ளூ காஃபிக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுதான் என்னோட ஆசை. ஓகே, இதுதான் ப்ரூனுடைய கதை. அவங்களுக்கு நம்ம ஈஸிலி அவங்க கேட்டுருந்துருக்கலாம். ஓகே, பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் பீப்புள் ஃபார் தி வின்னர். இவங்க கேட்டது வந்து ஒரு நமக்கு எல்லாம் பரிச்சயமாக ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து உதவிப்படக்கூடிய ஒரு விஷயம், லேப்டாப். ஓகே, இந்த லேப்டாப் யாருக்காக நீங்கள் கேட்டீங்க? ஹூம் டிட் யூ ரிக்வெஸ்ட் இட் ஃபார்? எதுக்காக கேட்டீங்க? என்னோட சன் வந்து எம்சிஏ முடிச்சுட்டு எப்டிசனிங் இங்கே செஞ்சிட்ருக்காரு. அவன் வந்து எனக்கு ஒரு லேப்டாப் என்ன பண்ணி கேட்டிருந்தான். அந்த டைமில் வந்து ப்ரோ கண்டஸ்ட்டில் நான் கலந்துருக்கேன்.
அந்த டைம்ல நான் எனக்கு லேப்டாப் கொடுத்தா என் சன்னுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அது உடனே சேங்க்ஷன் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ஓகே வண்டர்ஃபுல். என்ன கைதட்டல் கம்மியாயிருச்சு. ரைட்டர் ஜேர்னலிஸ்ட் ரிஷிவந்தியாங்கிற பேரில் எல்லோ லீடிங் மேகசின் நிறைய எழுதிட்டுருக்கேன். குரு ஒரு கான்டெஸ்ட் வச்சாங்க, மற்றவங்களுக்கும் மற்ற குருவும் தொடர்பு இருக்கு, நிறைய தொடர்பு குருவோட இருக்குது. 1968 குரு மட்டும் பிறக்கல, என்னுடைய பெட்டகாப்பும் பண்ணாங்க. அதனால் குருவை என் ஒய்ஃப் மாதிரி நேசிக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு காரே பிடிக்கலாம். அதாவது இப்போ 12th படிச்சிருந்தேன் புத்திவாத சேர்ந்தில், அந்த நேரத்தில் கான்டெஸ்ட் வந்த நேரத்தில் அவர் லேப்டாப் வாங்கி கொடுன்னு கேட்டேன். சரி உங்கள் அம்மா மாதிரி நேசிக்கிற ப்ரூ வழியாக வாங்கி தரேன், அதுவும் காஜல் காஜல் வாங்கி தரேன்னு சொன்னேன். நிச்சயமாக வின் பண்ணுவேன்னு ப்ரூ ஏமாத்தலை. சிம்பிளி சொல்லணும்னா ப்ரூ ட்ரூ. சாருக்கு பெரிய எதிர்காலம் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்ரு சார், இதை எப்படியாவது வந்து காமிச்சிருங்க சார். டாப் ஹெட்ஸுக்கு இந்த ஒரு எபிசோட மட்டுமாவது எப்படியாவது பார்க்க வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ தானே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, அதனால் இதனுடைய பின்விளைவுகள் அவருக்கு நல்லபடியாக அதனால தான். வணக்கம். நம்ம பெற்றோர் தான் நம்மளுக்கு எல்லாமே. அவங்களுடைய அன்புக்கு வந்து விலை மதிப்பில்லாதது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கூடியது. அந்த அன்புக்கு வந்து மேலும் மெருகூட்டுவதற்காக இந்த ப்ரூ கான்டெஸ்ட் கலந்துக்கிட்டேன். அந்த ப்ரூவுக்கு நன்றி. ஓகே, தேங்க்யூ. இதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும், இத்தனை பேர் ஃபேமிலி பீப்புள் வந்திருக்கிறாங்க and a watch for the father. Okay, so periyavangalukaga oru saariyum oru watch kettukanga. Oru balatha kaiyila thirukku thank you. Eppadi ivlo alaga irukanga enna seiranga? Thank you, thank you ma'am. It's all the brew coffee that I've been drinking. Wow, avaru padiyoda antioxidants. But coffee genuinely has antioxidants. So it's illa, neenga avanga amma pathina indha kelvi kekkamaatinga. அவங்க அம்மா இவங்களோட அழகாக இருப்பாங்க.